உங்கள் மகன் வந்து விருப்ப மனு பெற்றிருக்கார், 2014 வெற்றி பெற்றவர். அதே நேரத்தில் மீண்டும் அவர் வாய்ப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி வாய்ப்புகளை உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் வாரிசுகளே பெறும் பொழுது திமுகவை வந்து அரசியல் வாரிசுன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கும் அது பொருந்துமா? இல்லை இல்லை, இப்போ இப்போ பொதுவாகவே திமுக வந்து ஒரு குடும்ப அரசியல், திமுக ஒரு குடும்ப அரசியல். அப்பா புள்ள பேரன் பொல்லு பேரன் அந்த மாதிரி அந்த தலைமுறை வருது. இங்கே அந்த மாதிரி யாரும் இல்லையே, இங்கே வந்து யாருமே கிடையாது. இங்கே வந்து கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட, கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரிலும் அவருக்குரிய அந்த ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்க்கின்ற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். எனவே இங்கே வந்து வாரிசு அரசியல் இது கிடையாது. உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பவரே உயர்ந்தவர், அதுதான் புரட்சி தலைவருடைய தாரக மந்திரம். அந்த ஒரு வகையில் வந்து உழைப்பொருளுக்கு கண்டிப்பாக அந்த உரிய அங்கீகாரம் இருக்கும். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போது ஃபார்ம் ஏபி அது வந்து பொதுச்செயலாளர் போடணும். அந்த பொதுச்செயலாளர் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து அந்த ஏபி ஃபார்மை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா அது வந்து வாரிசு அரசியல். இப்போ அந்த மாதிரி பொதுச்செயலாளர் வந்து யாருமே வந்து அவரோட சொந்தக்காரர் யாருமே கொடுக்கலையே ஏபி ஃபார்ம் ஃபார்ம் அனுப்புனார் அவர். இப்போ இவர் ஜெயவர்தன் எடுத்துங்க, இது வாரிசு அரசியலில் வரா, இந்த கேட்டகரியே வாரிசு அரசியலில் வராது, இது வாரிசு அரசியலே வராது. இவங்க ஏன் சொல்கிறேன்னா 2014 அம்மா தான் கையெழுத்து போட்டாங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்மில். அப்போ வந்து பொதுச்செயலாளர் அம்மா, அந்த வகையில் வந்து அம்மா கையெழுத்து போட்டதுனால வந்து இப்போ அவர் வந்து 2014 நின்னார், தொடர்ச்சியாக நல்லது பண்ணார். 2019 வந்து ஒரு சொற்ப சதவீதம், 8% தான், பெரிய அளவுக்கு சென்னையிலே வந்து 8% தான் வந்து தென் சென்னையில் வந்து டிஃப்ரென்ஸே, அந்த அளவுக்கு தான் வந்து அவருடைய அந்த தோல்வி இருந்தது. மறுபடியும் வந்து விடாமுயற்சியில் இன்றைக்கி வந்து கழக பணியாற்றிட்டு இருக்கும்போது அவர் வந்து சீட்டு கேட்டிருக்காருனா அது எப்படி வாரிசு அரசியல் வரும், அது வாரிசு அரசியல் வருது. இப்போது திமுக அப்படி இல்லை, திமுக வந்து திரு மு கருணாநிதிக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின், மு க ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு வந்து இன்பநிதி. இப்படி தான் இதுதான் வந்து வந்து ஒரு ஒரு மன்னராட்சி முறையாக ஒரு மக்களாட்சியெல்லாம் வந்து காலில் போட்டுட்டு இப்படி வந்து இருப்பினேன். இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் முதல் கொண்டு அதே போல் அவருடைய கட்சிக்காரெல்லாம் இன்றைக்கி உதயநிதிக்கு போய் இன்றைக்கு சேவை செய்வதும் இப்போ அடுத்தது வந்து இன்பநிதிக்கு போய் வந்து சேவை செய்வதுமாக வந்து ஒரு ஒரு அது மானங்கட்ட பொழப்புன்னு சொல்ல முடியாது, அது அவங்க தான் முடிவு செஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொழப்பு இன்றைக்கி வந்து அவங்க தேடி இருக்காங்கன்னு தான் இன்றைக்கி வந்து ஊரே எழுதி நகையாடிட்டுருக்கு. இப்போ இன்பநிதிக்கு கூட இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், தலைவரை பொறுத்தவரையில் வந்து வனவாசம் அமைச்சார், 11 வருஷம் வனவாசம் அமைச்சார். இந்த தேர்தலில் மட்டும் நாங்கள் ஜெயிச்சிருந்தா திமுக அதோட வனவாசம் போயிருக்கோம். ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறோம், 2026 நாங்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு அமைப்போம், பொதுச்சாளர் வந்து முதலமைச்சர் ஆவார். அந்த சூழ்நிலை இனிமேல் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சி அமைக்கும். இனிமேல் வந்து நிரந்தரமாக வனவாசம் தான் யாருக்கு, திமுகவுக்கு. அதனால் இன்ப நிதியும் வந்து அவங்க நினைச்சாலும் ஒன்றும் கொண்டு வர முடியாது. இன்ப நிதி கல்யாணம் ஆகி அவருக்கு பையன் பிறந்தா கூட இனிமேல் திமுக வந்து இங்கே வர முடியாது. இங்கே அந்தளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து கண்டிப்பாக வந்துடும் அது.